வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் காகிதப்பூ செடி வச்சுருக்கிறோம். மூணு கலரில் வச்சுக்கிட்டுருந்தோம், மூணுமே கட் பண்ணி விட்டுருக்குறோம். எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்குது. இப்போ வெள்ளை கலரில் பாருங்கள், பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி, வெள்ளை செம்பருத்தி. இது பாருங்கள், இந்த வெயில்லையும் நிறைய பூக்கள் பூத்துருக்கு, பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு. அடுத்தது மிளகாய் செம்பருத்தி, சிவப்பு கலர் மிளகாய் செம்பருத்தி, அதுலேயும் பூக்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து பிங்க் கலர் இருக்குது, அந்த செடி தான் வாங்கி வைக்கணும்னு சொல்லி தேடிட்டுருக்கேன், இன்னும் கிடைக்கல, கிடைச்சா வாங்கி வச்சுருவேன். அடுத்தது மந்தாரை, அதில் பாருங்கள் இந்த வீடியோ வந்து இப்போ காலையில் எடுத்திருக்கேன், இப்போ தான் இந்த பூக்கள்லாம் வந்து விரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பட்டர்கப் ஃப்ளவர் எடுத்தது, அதில் பாருங்கள் பூ இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு பராமரிப்பெல்லாம் அதிகமாக தேவையில்லை, இதுக்கு சீசன் இல்லை, எல்லா சீசன்லேயும் பூக்கக்கூடிய பூ தான். அடுத்தது நித்திய கல்யாணி, ஒயிட் கலரு பிங்க் கலரு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கடையில் பாருங்கள் பிங்க் கலர் வாடாமல்லி பூ இருக்குது. அடுத்தது இந்த பூ பார்த்திங்கன்னா அப்படியே கொத்து கொத்தாக பூக்கும், வெயில் காலத்தில் தான் அதிகமாக பூ பூக்கும். இது ரொம்பவே அழகாக இருக்கும், இது ஒரு கட்டிங் எடுத்து வச்சாவே போதும், சூப்பராக வளர்ந்துடும். அதுலேயே பாருங்கள் ரெட் கலரு, இதில் பாருங்கள் இது எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. இதுக்கு உரமெல்லாம் கூட தேவையில்லை, தண்ணி மட்டும் விட்டாலே போதும், பூ அவ்வளோ அழகாக பூக்கும், பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்தது இட்லி பூ, மினி இட்லி பூ, ரெட் கலரு, எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். இது அப்படி தான், சீசன்லாம் இல்லை, எல்லா சீசன்லேயுமே பூக்கக்கூடிய பூ தான் இது. அடுத்தது ஆரஞ்சு கலரு, இதில் ரெண்டு கொத்து பூத்து வாடிருச்சு, இப்போ நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்குது. அடுத்தது வெள்ளை கலர் வாடாமல்லி, இது பார்த்திங்கன்னா அந்த பூலிருந்து விதையிலிருந்து தானாகவே முளைச்சிச்சு, பாருங்கள் செடி ஃபுல்லாக பூவாக இருக்குது. அடுத்தது இந்த தொட்டியில் வந்து ரெயின் லில்லி வச்சுருக்கேன், கட் பண்ணி விட்டால் நல்லா பூ வரும்னு சொன்னாங்க, அதனால் கட் பண்ணி விட்டுருக்கேன். ரணகள்ளி பாருங்கள் பக்கத்தில் நிறைய செடியும் வந்திருக்கு. அடுத்தது அமர்லில்லி, இதில் பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு, ஒரு பூ மட்டும் இன்றைக்கி விரிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு மொட்டு மட்டும் இருக்குது. அடுத்தது சங்குப்பூ, வெள்ளை கலர் சங்குப்பூ, இது வேலியில் படர விட்டுருக்குறோம், வேலி ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருச்சு, நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கு. அடுத்தது பச்சை கனகாம்பரம், இதுவும் அப்படி தான், சீசன்லாம் இல்லை, எல்லா டைமே பூக்கக்கூடிய பூ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான ஒரு பூ, முல்லை பூங்க, இது பூக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒன்று 6 மாதத்துக்கு பூ பூத்துக்கிட்டே தான் இருக்குது. மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு, நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. அடுத்தது என்னுடைய மினி கார்டனுங்க, பாருங்கள் என்னுடைய மினி கார்டன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.